பக்தி அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்களுடைய முகத்தில் பக்தி பரவசம் தெரிகிறது, எனக்கு தெரியுது. நேற்று அற்புதமாக அம்மன் வந்தாங்க, சிம்ம வாகனத்தில் வந்ததை பார்த்தீங்க. அதில் மயில் ஆட்டம், மான் ஆட்டம், இப்படி கட்டக்கால் எல்லாம் ரொம்ப நம்மளுடைய தமிழக பாரம்பரிய கலைகளோடு அம்மன் போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி சித்திரை திருமணோடைய இரண்டாம் நாள். இன்றைய சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அம்மன் வீதி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த மதுரையுடைய சிறப்பை சொல்கிறதுக்காக நம்முடைய ஆன்மீக செம்மல் அழைக்கப்படுகிற பொன் சந்திரசேன ஐயா வந்திருக்கிறாங்க. நிறைய பட்டிமன்ற தொலைக்காட்சிகளில் பார்த்துருப்பீங்க, அவங்க நம்ம சேனலுக்காக வந்திருக்கிறாங்க. மதுரையின் சிறப்பை நமக்காக சொல்ல போகிறாங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம். மதுரையுடைய சிறப்பை சொல்லுங்க. ஆன்மீக பெரியவர்களுக்கு அன்பு வணக்கம். தென்னாடுடைய சிவன், எந்நாட்டவருக்கும் இறைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அருள் பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருநகரம் தான் மதுரை மாநகரம். ஆடியும் ஆவணியும் அழகிய மாசியும் வீதிகளாய் அமைந்த மாநகர் மதுரையிலே அன்னை தமிழை அரியணையில் ஏற்றி அழகு பார்த்த எழில் நகரம் மதுரை மாநகரம். அற்புதம். ஆளவாய் அங்கையர்க்கன் அம்மையோடு அமர்ந்த எம்பெருமான் 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தி அருளிய பதி மதுரை அம்பதி. எல்லா ஊருக்கும் இல்லாத ஒரு பெருமை மதுரைக்கு உண்டு. கண் சுமந்த நெற்றி கடவுள் கலிமதுரை, மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு, புன் சுமந்த பொன்மேனி பாடுங்கான் அம்மானார் என்று மாணிக்க வாசக பெருந்தரை மிக அற்புதமாக பாடுவார். ஏன்னா பிற ஊரில் இருக்கக்கூடிய அந்த மண்ணெல்லாம் இறைவன் மிதித்த மண்ணாக இருக்கலாம், ஆனால் மதுரை மண் இறைவன் மதித்து தலையிலே சுமந்த மண். விண்ணலாவிய கோபுரம் மதுரைக்கு நீங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த வெளிப்புறத்துலேருந்து உள்ளே நுழையும் போதே பார்த்தீங்கன்னா, மீனாட்சியினுடைய 4 கோபுரங்கள் ரொம்ப அழகாக நம்மளை வரவேற்பது போல இருக்கும். விண்ணலாவிய கோபுரங்கள், கல்லெல்லாம் கவிவாடும் கவினார்ந்த சிற்பங்கள், உயிர் பெற்று எழுந்தனவோ என எண்ண தோன்றக்கூடிய ஓவியங்கள் நிறைந்த கட்டட கலையழகு மிக்க மண்டபங்கள், சிற்பக்கலை பொதிந்திருக்கும் கலைக்கூடமாகவே விளங்கக்கூடிய ஆயிரங்கால் மண்டபம், இப்படி புராணம் தொடர்பான அழியாத சிற்பங்களை உடைய எழிநகரம்தான் மதுரை மாநகரம். நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற முத்தரை பதிக்கும் தரணி புகழ் சித்திரை திருவிழா நேற்று தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமா மதுரையின் சிறப்புகளை ஐயா ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. இன்னைக்கு இரண்டாம் நாள், அன்னை வந்து அன்ன வாகனத்தில் வர்றதா சொல்கிறாங்க. இந்த அன்ன வாகனத்தினுடைய சிறப்புகளை சொன்னால் எங்களை மாதிரி மக்கள் வந்து பார்க்கும்போது அதன் பயன் தெரிஞ்சு அம்மனை தரிசித்தா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனுடைய விளக்கம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப சிறப்பான கேள்வி, எல்லாரும் தெரிந்து கொள்ளக்கூடிய கேள்வி. எந்த ஒரு காரியத்தையும் எதற்கு என்று நாம் தெரிந்து கொண்டால் அது நன்றாக இருக்கும். நிச்சயமாக. சித்திரை திருவிழாவினுடைய இந்த ரெண்டாவது நாளில் பொதுவாக அன்னை மீனாட்சி என்றாலே இந்த உலகத்து உயிர்களையெல்லாம் தன்னுடைய அருள் கணிந்த கடைக்கண் பார்வையாலே மீனாட்சி என்ற பெயரை மீன் பிளஸ் அச்சு என்று பிரித்து மீன் போன்ற கண்களை உடையவர். மீன் வந்து எப்படி உறங்காது, அதுபோல் இரவு பகல் உறங்காமல் அடியார்கள் வேண்டுவற்றை வேண்டிய வண்ணம் அருள் பாலிக்கக்கூடிய அன்னை மீனாட்சி இன்று அன்ன வாகனத்திலே பவனி வர இருக்கிறார். பொதுவாகவே அந்த வீதி உலா என்பது கோயிலுக்கு சென்று வழிபட முடியாதவர்கள், வயதானவர்கள் இருப்பாங்க, நோய்வாய்ப்பட்டவங்க இருப்பாங்க, சிலவர் போகக்கூடியாத சூழல் இருப்பாங்க, இவங்களெல்லாம் அன்னையே தேடி வந்து அருள் பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த நிகழ்வு நம்முடைய இந்து மதத்தில் மட்டும்தான் உண்டு, வேறு எங்கேயும் கிடையாது. அற்புதம். இன்னைக்கு அம்மன் வந்து அன்ன வாகனம், அதாவது அன்னம் வெண்மையான நிறம். பொதுவாக வெள்ளை என்பது தூய்மையை குறிக்கும். நம்ம உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கு வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்வார், புறம் தூய்மை நீராணமையும் அகம் தூய்மை வாய்மையாக காணப்படும் அப்படின்வார். நம் உள்ளம் எந்தவித குற்றமும் இல்லாமல் சலனமும் இல்லாமல் களவு பொய் காமம் கோபம் முதலிய குற்றங்கள் எல்லாம் இல்லாமல் வெள்ளையாய் இருக்க வேண்டும் என்பதை சூட்சமாக உணர்த்துவதற்காக அன்னை இன்று அன்னப்பறவைகளை அதாவது அன்ன வாகனத்திலே பவனி வருகிறார். இன்னொன்று, அன்னத்திற்கு ஒரு பெருமை உண்டு, எல்லாருக்கும் தெரியும். அன்னப்பறவையானது பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் பாலை மட்டும் பருகி
தண்ணீரை விட்டுவிடும் என்று சொல்வார்கள். இப்போ இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம்னா, நல்லது கெட்டது கலந்தது தான் இந்த உலகம், இந்த வாழ்க்கை. இதில் நல்லதை மட்டும்தான் நம்முடைய மனம் எடுத்துக்கொள்ள வேண்டும், நாம் எடுத்து செயல்பட வேண்டும் என்பதை இந்த உலகுக்கு உணர்த்துவதற்காகத்தான் அகிலாண்ட நாயகியாக இருக்கக்கூடிய அன்னை மீனாட்சி அன்ன வாகனத்திலே பவனி வருகிறார். அற்புதம். இப்போ நேயர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அம்மனை தரிசிக்க காத்திருக்கீங்க. இந்த விளக்கத்தோடு நம்ம போய் அம்மனை பார்த்தா நல்லா இருக்குன்றதுக்காக தான் ஐயாவை கேட்டோம். இப்போ நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் நேயர்களுக்கெல்லாம், இப்போ அம்மன் வர்றாங்க, கொஞ்சம் விலகுங்க, நல்லா ஒதுங்கன்னு சொல்லி அந்த சவுண்டு உங்கள் காதில் கேட்டுக்கிட்டு இருக்கோம். வாங்க நம்ம அம்மனை தரிசிக்கலாம். தரிசிச்சுட்டு வந்து நம்ம மீண்டும் அடுத்த நாள் என்னன்ற சிறப்பை பார்க்கலாம். மீனாட்சி தாயே போற்றி. அம்மன் ரொம்ப அற்புதமாக அன்னவாகனத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நேர்கள் உங்களோட சேர்ந்து நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப அற்புதமாக நேற்று போல இல்லாமல் இன்னும் அதிகமாக மகிழ்ச்சியோடு அம்மன் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களும் பக்தி பரவசத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா அங்கே பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா அன்னவாகனத்தில் அம்மன் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஐயா வர்றாரு, எம்பெருமான் என்ன வாகனத்தில் வர்றாருன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எம்பெருமான் என்று பூத வாகனத்திலே வந்து கொண்டு இருக்கிறார். அதாவது ஐம்பூதங்கள் என்று சொல்லக்கூடிய நிலம், நீர், தீ, காற்று, வான் ஆகிய ஐம்பூதங்களுக்கும் தலைவன் சிவபெருமான். இதைத்தான் மாணிக்கவாசகர் ரொம்ப அழகாக பாடுவார். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் என்று பாடுவார். அந்த நிலம், நீர், தீ, காற்று, வான் என்று சொல்லக்கூடிய ஐம்பூதங்களுக்கு தலைவன் என்பதை இந்த உலகுக்கு உணர்த்துவதற்காக எம்பெருமான் ஆதியும் அந்தமுள்ள அருப்பொருள் ஜோதியாக விளங்கக்கூடிய எம்பெருமான் இதோ பூத வாகனத்திலே பவனி வந்து கொண்டிருக்கிறார். அங்கு இருக்க அந்த பக்தருடைய அந்த உள்ள கணக்கை நான் பார்க்கிறேன். தென்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்கிற தீவினை வாழும் என்று அந்த மக்கள் எல்லாம் அந்த சிவபெருமானை வணங்கக்கூடிய அந்த காட்சி. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் அன்னை மீனாட்சி தாயே போற்றி என்று அயலாண்ட நாயகியை மக்கள் தங்கள் இரு கரங்களாக தலைமையில் வைத்து குவித்து வணங்கக்கூடிய இந்த காட்சியை. மதுரை எங்கும் இந்த கரகோஷம் தான் கேட்குது. மீனாட்சி தாயே போற்றி, எம்பெருமானே போற்றி, ஆளவை அண்ணலையே போற்றின்னு சொல்லி அந்த மகிழ்ச்சி பக்தி வெள்ளத்திலே நிச்சயமா இந்த மதுரை மாநகரமே திணறி கொண்டிருக்கிறது. அந்த மதுரை மாநகர அந்த மக்களுடைய மத்தியிலே அன்னையும் எம்பெருமானும் அழகாக அந்த வாகனத்திலே பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அற்புதத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் தினமும் ஒவ்வொரு வாகனத்தில் வருகிற எம்பெருமானையும் அன்னையையும் பார்க்க போகிறீங்க. மதுரை சித்திரை திருமணனுடைய இரண்டாம் நாள் நிகழ்ச்சியை ரொம்ப அற்புதமாக நம்ம சேனலில் பார்த்தீங்க. அம்மனை வந்து அற்புதமாக அன்ன வாகனத்தில் வந்ததை நீங்கள் பார்த்தீங்க. நாளைக்கு மூன்றாம் நாள் காமதேனு வாகனத்தில் வர இருக்கிறாங்க என்னங்கய்யா? ஆமாம், நாளை மூன்றாவது நாள் காமதேனு வாகனத்திலே நம்முடைய அம்மன் பவனி வரக்கூடிய காட்சி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எந்தெந்த வாகனத்திலே பவனி வருகிறார்கள் என்பதை பற்றிய விளக்கம், அது பற்றிய உண்மை, மற்றும் மதுரை நகரினுடைய அமைப்பு, கோவிலுடைய அமைப்பு, கோவிலுடைய கோபுரம், கோபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சுதை சிற்பங்கள், எந்த காலத்தில் கட்டப்பட்டது, எந்த கோவிலுக்கும் இல்லாத சிறப்பு இந்த மதுரை மாநகருக்கு எப்படி வந்தது, தெப்பக்குளம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய கொற்றாமரை குளத்தினுடைய சிறப்பு ஆகிய ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாளாக நீங்கள் நம்முடைய இந்த சேனல் வழியாக கண்டு மகிழுங்கள். அதனால் மறக்காமல் தினமும் நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு இதே நேரத்தில் உங்கள்கிட்ட சந்திக்கிறேன். பக்தியுடன் பாலா, அதோடு எங்களுடைய ஐயா பொன் சந்தர்சன் ஐயா அவர்கள்.